Super Brigade. ஆண்டவர் அருமை சுகமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலும் தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. இந்த ஆண்டிலே நாம் கேட்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி மகிமையின் தேவன் இந்த வருஷம் முழுவதுமாய் உங்களை மகிமைப்படுத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காய் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அநேகர் தொடர்பு கொள்ளுகிறார்கள், அநேகர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிகழ்ச்சி ஆசீர்வாதம் இருக்கிறவர்கள், உங்கள் ஜெப தேவை இருக்கிறவர்கள் நீங்கள் கூப்பிடலாம். அதில் கீழே வருகிறதான டெலிஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஊழியர்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். டிவியை பார்க்கிற நீங்கள் எனக்காய் ஜெபிக்க மறந்துவிடக்கூடாது. அத்தனை பேரையும் இந்த டிவியின் மூலமாக, இந்த ஒளிப்பிழையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த நாட்கள் எனக்கு ஜெபத்தை அதிகமாக இருக்கிறது. அநேக ஊழியங்களை கத்து கொடுத்து கொண்டிருக்கிறாகவே எனக்கு ஜெபிக்கிறவர்கள் அநேக பேர் தேவைப்படுகிறாகவே. ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட குடும்ப ஜெபத்திலே நீங்கள் ஜெபத்திலே உட்காரும் போது நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், எனக்காய் ஜெபியுங்கள். இந்த இயேசு 2 ஊழியம் அநேக நாடுகளிலே செய்யப்படுகிற போது, அல்லது பல இடங்களிலே போகிற போது, சத்துடைய தாக்குதல்கள், பிசாசுடைய எதிர்வல்லமைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2018 கர்த்தர் நிறைய காரியங்களை ஜெயமாய் மாற்றப் போகிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம், எங்களுக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், இந்த கர்த்தருடைய வருகை மிக சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டதே. அதிலே அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளத்தை தான் தேவன் பேசியிருக்கிறார். அடையாளங்களை பார்க்கும் போது இயேசு வருவார். நமக்கு நேரத்தையோ காலத்தையோ கணிப்பையோ கொடுக்கப்படவில்லை. ஆகவே நான் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியிருக்கிற சில அடையாளங்களையும் இந்த வருஷங்களையும் அநேக காரியங்களை தேவாவை திட்டமணி வைத்திருக்கிறார். ஆகவே ஆனால் இந்த நாட்களிலே 7 முத்திரைகளுக்கும் இயேசு கிறிஸ்துடைய 2 வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இந்த 7 முத்திரைக்கும் அல்லது இயேசுடைய வருகையும் என்ன சொல்ல வருகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து அந்த 6 அதிகாரத்துக்குள்ளே வந்து வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள் என்கிற அந்த ஒளிப்பொலி ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது சிடி வழியாக வெளியிட்டு அநேக பேருக்கு அது காப்பிரைட் செய்து அது முடித்தோம், அது தீர்ந்து விட்டது. ஆகவே மறுபடியும் இந்த ஒளிப்பிழை மூலமாக அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு வாஞ்சி இருந்து ஆவியானவருக்கு உதவி செய்தார், என்னை உணர்த்தினார். ஆகவே அந்த காரியங்கள் மத்தியிலே பேச முடியாது. தேவன் உதவி செய்வாராக. நாம் வசனத்தை கேட்கலாம். வெளிப்படுத்த 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதனுடைய முத்திரைகளை உடைப்பதற்கும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். கவனிங்கள், அங்கே சிங்காசனத்திலே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை
திறப்பதற்காக ஒரு தூதன் பலமோடு கூட ஒரு சத்தம் போடுகிறார். அந்த புத்தகத்தை யார் திறக்க முடியும்? சிங்காசனத்தில் பக்கத்தில் ஆட்டுக்குட்டியானோட அருகிலே அந்த புத்தகம் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே யோவான் அதை தரிசனம் பார்த்து எழுதுகிறார். இந்த வெளிப்படுத்தல் எப்படி எழுதப்பட்டது என்றால், யோவான் கண்ட தரிசனங்கள், யோவானுக்கு தேவன் கொடுத்த தரிசனம். வெளிப்படுத்தல படிக்கவே நம்ம பயப்படுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல ஆரம்பிச்சாவே அது கொம்புன்னு வருது, மிருகன் வருது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் வெளிப்படுத்தல படிச்சா மிருகம் வருதுன்றா, சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழுப்பி வருது. அப்புறம் கடற்கரையில் ஒரு மிருகத்தை கண்டேன், அதுக்கு 2 கொம்பு இருந்தது, 10 தலை இருந்தது, 7 மலை இருந்துச்சு. வசனம் மிருகம் அப்படின்னு வர்றதுனால வெளிப்படுத்த திறந்தாவே நமக்கு ஒரு பயம். நம்ம வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்கு. நம்மளே நிறைய மிருகத்தை சந்திக்கிறோம். இதுல இதை திறந்தா மிருகம் மிருகன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தலை படிப்பதை தவிர்த்து விடுகிறோம். ஆனால் வேத புத்தகத்திலே மிக விலையேறப்பட்ட புத்தகம் என்று சொன்னால், நிறைய புத்தகம் இருக்கிறது, வேத புத்தகமே விலையேறப்பட்டிருந்தார். ஆனால் வெளிப்படுத்தல் என்பது தேவன் இன்றைக்கு நடக்க போகிற சம்பவங்களை எழுதி கொடுத்திருக்கிற புத்தகம். வெளிப்பாடு என்பது, வெளிப்படுத்துகிற விசேஷம் என்பது, யோவானுக்கு பத்ம தீவிலே அந்த வேதனையின் மத்தியிலே சிறைச்சாலைக்குள்ளே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் யோவானை அடித்திருப்பார்கள். அந்த பத்ம தீவு என்பது ஒரு கொடுமையான ஒரு தீவு. அங்கே காப்பாற்றுவதற்கு ஆட்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், யோவானை கொதிக்கிற எண்ணெயிலே தூக்கி அந்த கொப்பரைக்குள்ளே யோவானை கொண்டு போனார்கள். ஆனால் அந்த கொதிக்கிற எண்ணெய் யோவானை மரிக்கும் மரணத்தை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் யோவானோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இப்படி நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இவ்வளவு ஒரு நெருக்கத்தின் மத்தியில் எழுதப்பட்ட புத்தகம் தான் வெளிப்படுத்தல் புத்தகம். ஆகவே அந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டு 5வது அதிகாரமாக இருக்கலாம், அல்லது 4வது அதிகாரமாக இருக்கலாம், அல்லது 6வது அதிகாரத்தில் ஒரு மிருகமாக இருக்கலாம், 13வது அதிகாரத்தில் வருகிற சில சம்பவங்களாக இருக்கலாம், 17வது அதிகாரத்தில் வருகிற சில தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில் வேதத்துக்குள்ளே இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் பதிலை கத்து வேதத்தில் வைத்திருக்க அதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா! அதை நாம் பார்க்கவில்லை. ஆகவே வெளிப்படுத்தல் நமக்கு ஒரு கடினமான புத்தகமாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன். வெளிப்படுத்தல் முழுக்க முழுக்க அதை படித்து, அதை ஆராய்ச்சி செய்து, அதில் இருக்கிற சம்பவங்களை அநேக ஊழியக்காரர்களோடு பேசி, அநேக வேத பண்டிதரோடு கூட இணைந்து, அநேக வேத பண்டிதத்திலே இதுக்கு என்ன அர்த்தம் என்றெல்லாம் கேட்டு, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை பற்றி வெளிப்படுத்தலை கொண்டு அநேக இடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். அது சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு புத்தகம், ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு சொன்னால், நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்க வேண்டும். அல்லேலூயா! எப்படி சங்கீதம் நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமாவது வாசிக்காத ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சங்கீதத்தை பார்த்தால் துதிக்கிற அனுபவம் இருக்கும், ஆறுதலாய் வசனங்கள் இருக்கும். இன்னும் சிலர் ஏசையா தீர்க்கதரிசி வாசிப்பார்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கும். அதே போலவே வெளிப்படுத்தலை நீங்கள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு கூட சொல்லுகிறேன். ஆகவே இந்த வசனங்களை கவனியுங்கள். இந்த நிகழ்ச்சியிலே இந்த புத்தகத்தை குறித்து நான் பேசிவிட்டு முகவுரையை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக 7 முத்திரைகளையும் நான் பிரித்து பிரித்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ச்சியாக வசனங்களை கவனிக்கலாம். வானத்திலாவது, பூமியிலாவது, பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவோ அதை பார்க்கவோ பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் நன்றாய் கவனிங்க. அந்த புத்தகம் ஒன்று இருக்கிறது, அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கதால் அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒருவரும் இல்லை. அந்த புத்தகத்துள் என்ன இருக்கிறது? மூடப்பட்ட புத்தகம், அது மூடி வைக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் திறப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதற்குள்ள என்ன ரகசியம் இருக்கிறது? அதிலே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி அந்த தரிசனத்தை யோவான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த வசனங்கள் தான் வெளிப்படுத்த 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் புத்தகத்தை காண்பிக்கிறார். அது ஆட்டுக்குட்டியான அருகாமில் இருக்கிறது, அது சிங்காசனத்தில் இருக்கிறது, அந்த புத்தகம் மூடப்பட்டிருக்கிறது, அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஆட்கள் இல்லை. திறப்பதற்கு ஆட்கள் இல்லாததினாலே அங்கு இருக்கிற நபர் அழ ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி,
நீ அழவேண்டாம். நன்றாய் கவனிங்க. அழுது கொண்டிருக்கிற அவரை நோக்கி அங்கிருக்கிற மூப்பர் சொல்கிறார், நீ அழவேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இதோ யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஹாலலூயா! நன்றாய் கவனியுங்கள். இந்த புத்தகத்தை திறப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இந்த புத்தகத்தை திறக்க யார் அதிகாரம் உள்ளவர்? இந்த புத்தகத்தை யாரால் திறக்க முடியும்? மூடப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக யோவான் பரிதபிக்கிறார், அங்கிருக்கிற தீர்க்கதரிசிகள் பரிதபிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, புத்தகத்தை திறக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து. ஹாலலூயா! அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி அங்கே ஞாபகப்படுத்தி எழுதுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை திறப்பார். நான் மறுபடியும் அந்த பேரபல் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த ஒரு பகுதி மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்த ஐந்தாவது அதிகாரத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆறாவது வசனம் என்று நினைக்கிறேன். யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் இருக்கிற ஏழு முத்திரைகளையும் உடைப்பதற்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்திற்குள்ளே ஏழு முத்திரைகள் இருக்கிறது. இந்த ஏழு முத்திரைகளும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியின் தலைப்பு ஏழு முத்திரைகள், இயேசுவின் இரண்டாம் வருகை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தகத்தை திறக்க அதிகாரம் உள்ளவர் யூத கோத்திரத்தின் ராஜாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாவீதின் வேர் என்று சொல்கிறார். அவர் புத்தகத்தை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது தேவனால் தான் முடியும். இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற ரகசியத்தை கூட, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசனத்தை கூட, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள், அல்லது நமக்கு தேவைப்படுகிற காரியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம் பரிசுத்த ஸ்தலமாகிய மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தேவன் இருக்கிறார். அவர்தான் நம் வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். யாரோ ஒருவர் என்று போன அவங்க இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இல்லைங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்துகளை பார்த்து சொல்கிறேன், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். அவருக்கு அறியப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவரே அனைத்தையும் உண்டாக்கியவர், அவரே சிருஷ்டிகர், அவரே சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார். இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தகத்தை திறக்கவும் புத்தகத்துக்குள் இருக்கிற ஏழு முத்திரைகளை உடைப்பதற்கும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். நான் ஏழாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 6 ஏழாவது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இங்கே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். நன்றாய் கவனிங்கள். யோவானுக்கு காணப்படுகிற தரிசனத்திலே யோவான் அப்படியே மெய் மறந்து ஆண்டவர் பேச பேச அந்த காரியத்தை எல்லாம் எழுதி இன்றைக்கு நம் கையில கொடுத்திருக்கிறார். நம்ம இதை படிக்க வேண்டும். படித்தால் தான் ஆண்டவர் எவ்வளவு அருகே வந்து நிற்கிறார் என்று தெரியும். நம் வெளிப்படுத்தல படிக்கவே இல்லைன்னா இயேசு எப்ப வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, இயேசு வருவாரான்னு கேட்டார். அல்லேலூயா! அந்த கேள்வி எனக்கு சிரிப்பை உண்டாக்கிட்டு. ஏனென்றால் இயேசு வருவார் என்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னை பார்த்து ஒரு மனிதர், ஒரு புறஜாதி, அவர் கிறிஸ்துவர் அல்லாதவர் தான், அவர் பார்த்து கேட்கிறார், இயேசு வருவாராக. இன்றைக்கு நான் சொல்கிறேன், மெய்யாகவே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் அவனுக்குரிய பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். அவர் அவருடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு வரப்போகிறது. என்றால் முத்திரைகள் உடைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. முத்திரைகள் உடைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த முத்திரைக்குள் இருக்கிற ரகசியங்கள், ஏன் முத்திரை உடைக்கப்பட வேண்டும், எதற்கு முத்திரையை கர்த்தர் உடைக்கிறார் என்கிற காரியத்தை நான் தொடர்ச்சியாய் பேச விரும்புகிறேன். தானியேல் 11 அதிகாரத்திலே நீங்கள் 21 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே இந்த முத்திரை குறித்த சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் 11 அதிகாரம் 21. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மை. நன்றாய் கவனிங்கள். இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக, ஏன்டா நீங்கள் குழப்பம் அடைந்துவிடக் கூடாது, இந்த காரியத்தை நான் பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 1 வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை
முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டீங்கள். முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது. நான் கொஞ்ச நேரம் முத்திரையுடைய முகவரையை சொன்னேன். அந்த முத்திரை எங்க இருந்தது? அந்த புத்தகம் பூட்டப்பட்டிருந்தது. ஏழு முத்திரை உள்ள ஒரு புத்தகத்தை நாம் கண்டோம். அந்த முத்திரை உடைப்பதற்கு ஆட்கள் இல்லை. அந்த முத்திரை உடைப்பதற்கு யூத கோத்திரத்தின் ராஜாவும் தாவீது வேறுமாகிய கர்த்தரங்க இருக்கிறார். அவர் புத்தகத்தை திறக்க போகிறார் என்றெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இப்போது ஆறாவது அதிகாரத்துக்குள்ளே போனால் அங்கே முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அந்த உன்னதசம் மறுபடி வாசிங்க. முத்திரைகளில் ஒன்றை நான் உடைக்க கண்டேன். முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டவுடனே வெள்ளை குதிரை மேலே ஒருவன் ஏறி இருக்கிறார். அவன் கையிலே வில் இருக்கிறது. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வசனத்தை ஏராளமான பேர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஏராளமான பேர் வேற வேறு வியாக்கியானத்திலே இதை குறித்து பேசிய நன்றாய் கவனியுங்கள். இந்த குதிரை என்பது ஒன்றை புரிந்து கொள்ள, குதிரை நீங்கள் காணும்போது யுத்தத்தை காண்பிக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை வணிகத்திலே பிடித்தார்கள் அல்லது வியாபாரத்திலே பிடித்தார்கள். இந்த காலத்திலே இந்த உலகத்தை யுத்தத்திலே பிடிக்க போகிறார்கள். யுத்தம், வணிகம், வியாபாரம், இந்த மூன்று ஒன்றாய் சேர்ந்து இந்த உலகத்தை கைப்பற்றுவதற்காக உலகத்திற்கிற பாவ மனுஷனாகிய அந்தி புறப்பட்டு வரப்போகிறான். இரண்டாவதாக வெள்ளை என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் தெரியும், வெள்ளை சமாதானத்தை குறிக்கிறது. நான் நிறைய சபைகளை கேட்டிருக்கிறேன். இதை நான் பிரசங்கம் பண்ணும்போது ஏராள சபையில வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் தயங்காமல் சொல்வார்கள், சமாதானத்தை சொல்கிறேன் கை தூக்கி சொல்வார். நன்றாய் கவனிகள். வெள்ளை என்று சொன்ன உடனே நம் சமாதானம் நினைத்து விடக் கூடாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்ப கூடாது என்று. ஆகவே வெள்ளை என்று சொன்னாலே அது சமாதானம் என்று அர்த்தம் அல்ல. ஒருவேளை வெள்ளை குதிரை தான், நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி புறப்படுகிறார். யுத்தம் பண்ணுவதற்காக, உலகத்தை பிடிப்பதற்காக, உலகத்தை தன்வசமாய் திருப்புவதற்காக வெள்ளை குதிரை மேலே ஏறி சமாதானம், சமாதானம் என்று நூதனமாய் உள்ளே நுழைகிறார். தானியேல் 11:21 வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் நன்றாய் கவனிகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 11:21 இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்ளுவான். வெள்ளை குதிரையிலே புறப்பட்டு வருகிறவன் அது ஏதோ பார்த்த உடனே அது ஆவியானவர், அவர் புறாவை போலவர் நினைத்து விடக் கூடாது. இங்கே வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது. முதல் முத்திரை உடைக்கப்பட்ட உடனே வில்லை பிடித்துக் கொண்டு தூரத்திலிருந்து, வில்லை வைத்திருக்கிறவனுக்கு ஒரு பொருள் இருக்கு என்ன தெரியுமா, தூரத்து நம்பிக்கிறவன். கத்தி வைத்திருந்தால் கிட்டே வந்து சண்டை போடலாம். கையிலே பட்டயம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நேரடியாக இருக்கிற ஒரு மனிதனை குத்தவோ அல்லது வெட்டவோ அல்லது அவனை தாக்கவோ முடியுமானால் இவன் கையிலே வில் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, தூரத்தில் தாக்குகிற ஒரு ஒரு ஆயுதம் எவ்வளவு தூரம்னால் குதிரை மேல உட்கார்ந்து கொண்டு வில்லை பிடித்துக் கொண்டு அந்த வில்லை குறிப்பார்த்து ஒருவனை எய்வோம் என்றால் அந்த வில் அந்த மனிதனை போய் தாக்குகிறது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஒரு ராஜாவுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவன் வில்லை வானத்தில் எய்தான், அந்த வில் நேரடியாய் வந்து அவன் நெஞ்சை பிளந்ததாக சொல்லி ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனது கத்துடைய பிள்ளைகளே, இந்த வில் என்பது தூரத்திலிருந்து பயன்படுத்துகிற காரியம். அந்திக்கு சுவரும்போது அருகாமை அல்ல. இன்றைக்கு தூரத்தில் இன்னைக்கு அந்திக்கு இருக்கானா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 1 இரண்டாவது அதிகாரத்தை திருப்பினால் அந்திக்கிறிஸ்து இருக்கிறானா என்பதற்கு வசனத்தை சொல்லுகிறேன். 2 அதிகாரம் 1 வாசிங்கள். என் பிள்ளைகளே,
என் பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே வாசித்துக் கொண்டே வந்தால் அங்கே 18 வாசிங்கள், பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள் பிள்ளைகளே, அதை பார்த்து நம்மள பார்த்து சொல்ற அப்பா பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுறாரு. நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை பிள்ளைகளே மகன் கூப்பிடுறோம், இயேசுசாமி நம்மளை பார்த்து பிள்ளைகளை கூப்பிடுறாரு. இங்க இருக்கிற சுவிசேஷகர் ஆவியானவர் மூலமா யோவான் சொல்றார், பிள்ளைகளே அப்படி சொல்லி சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் முன்னாடி முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து புறப்பட்டு வருகிறான். முதல் முத்திரை, ஏழு முத்திரைகள், முதல் முத்திரை எதை குறிக்கின்றால் யுத்தம் பண்ணுவதற்காக குதிரை மேல் ஏறி வருகிறான். அவன் வில்லை வைத்திருக்கிறான், தூரத்திலிருந்து அம்பு எய்கிறான். ஏனென்றால் வில் என்றால் தூரத்தில் தாக்குகிற ஒரு காரியம், கிட்டே வர அல்ல. ஏனென்றால் இப்போது அவன் வெளிப்படவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 1 தெசலோனிக்கேயர் 2:5 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:5 வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்து சொல்ல, நான் உங்ககிட்ட இருந்தேன், அப்ப ஒரு விஷயத்தை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது. இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும். அப்படி என்றால் அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்படவில்லை. வெளிப்படவில்லை ஆனால் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆவிகளின் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே சாத்தானுக்கு கொஞ்ச காலம் தான் உண்டென்று அவன் மிக தீவிரமாய் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்தி கிறிஸ்து நாட்கள் வெகு விரைவாக சம்பவிக்க போகிறது. ஆதாரங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மைக்ரோ சிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாய் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். கவனமாயிருங்கள், தேவப்பிள்ளையாய் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவில் அனலாயிருங்கள், ஊழியம் செய்யுங்கள், சபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், உங்கள் ஆவியை கர்த்தருடைய ஆவியோடு இணைத்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் பொல்லாத ஆவிகள் உலகத்தில் அவித்து வெட்டப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, மாறனாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த ஒளிப்பெண்ணால் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆவியாவுடைய பலத்தில் நான் பேசுகிறேன். ஆவியாவுடைய கிருபையின் பிரசனத்தை நான் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆவி அனலாய் மாறுவதாக, உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாறுவதாக, உன் பரிசுத்தம் மாறுவதாக, உன்னுடைய ஆராதனைகள் மாறுவதாக, ஆலயத்துக்கு போவது ஒழுங்காய் ஒழுக்கமாய் செயல்படுத்தப்படுவதாக. ஏனென்றால் இயேசு வருவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முத்திரை உடைக்கப்படுகிறது, அங்கே புறப்பட்டு வருகிறான். அவன் வெளிப்படவில்லை. வெளிப்படும் போது அக்கிரமத்தின் காரன் வெளிப்படுவார். அதை தடை செய்து கொண்டிருக்கிறார். தடை செய்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோ, பரிசுத்த சபைகள், பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் அவனை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரும், பரிசுத்தவான்களும், பரிசுத்த சபைகளும்
அதை தடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நான் இதற்கு ஒரு விளக்கத்தை அடிக்கடியே சொல்லுவேன், அதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு திருமணமானவுடைய பிள்ளை உண்டாய் விடுகிறது, கர்ப்பம் தரித்து விடுகிறார்கள், என்ன விசேஷமா என்று கேட்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையை நாம் பார்க்க முடியாது. அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அந்த சகோதர சகோதரி சொல்லுவாங்க, அண்ணே முதல் மாதம், இப்போது ரெண்டாவது மாதம், மூன்றாவது மாதம் என்று சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளை உண்டாகி விட்டதான வெளிப்படவில்லை. 10 மாதம் கழிந்த பிற்பாடுதான் அந்த பிள்ளை உலகத்துக்கு வெளிப்படும். என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதை போலதான் அந்திகிறிஸ்து உண்டாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிறார், வெளிப்படவில்லை. அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், வெளிப்படாமல் ஆவியான தடுத்துக் கொண்டிருக்கிறார், சபைகள் தடுத்துக் கொண்டிருக்கிறது, பரிசுத்தவர்கள் தடுத்துக் கொண்டிருக்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இன்னும் தேவனண்டையில் சேர வேண்டும், நீங்களும் நானும் இன்னும் மனம் திரும்ப வேண்டும், நீங்களும் நானும் பரிசுத்தத்திலே சிறந்திருக்க வேண்டும், நீங்களும் நானும் இன்னும் சபத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். அதற்காக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள், ஆவில் அனலாயிருக்க ஆரம்பியுங்கள், சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. முதல் முத்திரை உடைக்கப்படுவது அந்திகிறிஸ்துவை அடையாளமாய் காண்பிக்கிறது. தொடர்ச்சியாக அந்த காரியங்களை மத்தியில் நான் பேசுகிறேன். இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு இன்னும் சில காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடலாம். அன்னில் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை இந்த டிவியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போக நான் விரும்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற போதே, ஐயோ இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, என் குடும்பத்தை நான் சரிப்படுத்தவில்லை, என் பிள்ளைகளை சரிப்படுத்தவில்லை, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழவில்லை. யோசுவா சொல்லுகிறார், நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொல்லுகிறானே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கள் உண்டாவதாக, அற்புதங்களின் வல்லமை இந்த குடும்பங்களில் இறங்கட்டும். ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார், தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தமாக்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்து ஆண்டவரே. ஆண்டவரே, வருகையின் செய்தியை கேட்டாலும் அற்புதங்கள் நடக்கட்டும், செய்தியை கேட்கிற போதே சுகம் அடையட்டும், வார்த்தைகளை கேட்கிற போதே வியாதிகள் குணமடையட்டும். உம்முடைய வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை நாங்கள் குணமாக்குகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே வார்த்தையை கேட்கும் போதே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.